ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் ஸ்லோகம் 132. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், அன்னதா வசுதா விருத்தா பிரம்மாத்மைக்ய ஸ்வரூபிணி பிருஹதி பிராமணி பிராமி பிரம்மானந்தா பலிப்ரியா. இந்த ஸ்லோகத்துல 9 நாமாக்கள். அன்னதா, அன்னம் தரக்கூடியவள். உலகில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அன்னபூர்ணியாக விளங்குபவள் அம்பாள்தான். வசுதா, செல்வம் அளிப்பவள். அபிராம பட்டர் பாடினா மாதிரி தனம் தரும் கல்வி தரும் நமக்கெல்லாம் செல்வத்தை அருள்பவள். விருத்தா, விருத்தா அப்படின்னா வயதானவள். இவ்வளோ நேரம் அம்பாளை யௌவனமானவள் அப்படின்னு சொல்லிட்டு இளமையோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இப்போ வந்து வயதானவள் அம்பாள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அம்பாள் என்னைக்கு பிறந்தா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, என்னைக்கு தோன்றினாங்கிறது தெரியாது. இது ஒருவருடைய வயதை வைத்து குறிப்பிடுவது அல்ல, இளையவர் மூத்தவர் அப்படின்னு. ஆற்றலை பொறுத்த வரைக்கும் அம்பாளை பார்த்தா எல்லாத்தையும் விட எல்லாரையும் விட சிறந்ததாக விளங்குபவள் அம்பாளே. அதனால அந்த விதத்துல வயதில் முதிர்ந்தவள். பிரம்மாத்மைக்ய ஸ்வரூபிணி, பிரம்மமாக இருக்கக்கூடிய பரம்பொருள். இன்னொரு பக்கம் ஜீவாத்மாக்கள், பசுக்கள். பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் ஐக்கியமாகிற தன்மை, அதுவே அம்பாளோட நிஜமான ஸ்வரூபம். பிருஹதி, எல்லாவற்றையும் விட பெரியவளாக இருக்கக்கூடியவள். பிராமணி, பரமசிவனுடைய பத்தினி. பிராமி, சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாஸ்வரூபமாக விளங்குபவள். பிரம்மாவின் சக்தி அதாவது சரஸ்வதி ஸ்வரூபமும் அம்பாள்தான். பிரம்மானந்தா, பிரம்மத்தோடு ஐக்கியம் ஆனந்தத்தை அனுபவிப்பவள். அந்த ஆனந்தத்தை பக்தர்களுக்கெல்லாம் தரக்கூடியவள். பலிப்ரியா, இந்த இடத்துல பலிங்கிறது பலம் கொண்டவர்கள். மாபலிக்கே மகாபலி அதாவது மிகுந்த பலம் கொண்டவர் அப்படிங்கிறது அர்த்தம். இது உடல் வலிமை மட்டும் இல்லை, ஆத்ம பலம் வைராக்கியம் அப்படிங்கிறத தான் இந்த திருநாமம் குறிக்கிறது. அம்பாளை உபாசிக்கும் போது என்ன தடை வந்தாலும் அதை தாண்டி வைராக்கியத்தோடு வழிபடுபவர்களை அம்பாள் மிகவும் விரும்புவா, அதுதான் பலிப்ரியா. அன்னம் அளிப்பவள், செல்வம் அளிப்பவள், வயதில் முதிர்ந்தவள், பிரம்மா ஜீவாத்மா இவர்களுடைய ஐக்கிய ஸ்வரூபிணி, பெரியவள், பரமசிவனுடைய பத்தினி, பிரம்மாவோட சக்தி ரூபமாக இருப்பவள், பிரம்மானந்தத்தை உடையவள், பிரம்மானந்தத்தை நமக்கெல்லாம் தருபவள், பலசாலிகளிடம் பிரியம் உள்ளவள். இது 132வது ஸ்லோகத்தோட அர்த்தம்.